பாரம்பரிய நெல் விதைகள் மீட்பாளர் நெல் ஜெயராமன் ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் திருத்துறை பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற கட்டிமேடு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தான் ஜெயராமன் இவர் ஒன்பதாம் வகுப்பு மட்டுந்தான் படிச்சிருக்காரு தன்னோட தந்தையோட விவசாயம் பார்த்துட்டு வந்த ஜெயராமன் நஞ்சில்லா உணவை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாரு அதனால் ரெண்டாயிரத்தி மூணில் இயற்கை ஆர்வலர் நம்மாழ்வரை கூட சேர்ந்து பூம்புகார்லேருந்து கல்லணை வரைக்கும் ஒரு மாத காலமாக நடைப்பயண விழிப்புணர்வு இருந்தாங்க அப்போதான் நம்மாழ்வாரும் ஜெயராமனும் வடுகுரு கிராமத்தில் இருக்கிற தமிழ் ஆசிரியர் ராமகிருஷ்ணனை சந்திக்கிறாங்க ராமகிருஷ்ணன் ஒரு மஞ்சள் பை நிறையா காட்டு ஆணம் விதையை கொடுக்குறாரு மழைநீர் அதிகமாகிடுச்சுன்னா இந்த காட்டு ஆண இல்லை நாங்கள் படகுல போய் அறுவடை செய்வோம் இந்த நெல்லை எப்படியாவது வருங்கால தலைமுறைக்கு சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் விதைகளை கொடுத்தாரு அந்த மஞ்ச பைய வாங்கின நம்மாழ்வார் நெல் ஜெயராமன்கிட்ட பைய கொடுத்து இனிமேல் பாரம்பரிய நெல் விதைகளை நீங்கள் தான் மீட்கணும் அதுக்கான பணிகளை நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அன்றைய தினத்திலேருந்து நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் ரகங்களை சேகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த நெல்லோட பயன் என்ன தன்மை என்ன அப்படின்னு தன்னோட நிலத்திலே சாகுபடி செஞ்சு மகசூல் எவ்வளோ வருதுன்னு பார்த்த பிறகு தான் ஆதி ரங்கத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் நெல் திருவிழாவில் விவசாயிகளுக்கு இலவசமாக அந்த விதை நெல்லை கொடுப்பார் வரைக்கும் இவர் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகளை எடுத்திருக்காரு இவருடைய நெல் மீட்பு பணிக்காக பல பட்டங்களும் விருதுகளும் வாங்கியிருக்காரு இருந்தாலும் தன்னுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நெல் ஜெயராமன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஆறாம் தேதி இயற்கை எய்தினார்